இருநூறு முந்நூறு நானூறுரூவா வரைக்கும் விற்கிறாங்க. தேட்டரில் ஒரு வசதியும் கிடையாதுங்க, ஓட்ட ஃபேன் நாலு இருக்குதுங்க, காற்று வராத ஒன்றும் ஏசியும் கிடையாதுங்க. ஆனால் கவர்மெண்ட் ரேட் 30 ரூபான 200 ரூபாய்க்கு விற்கிறாங்க. பாருங்க வெறும் டோக்கன் தான் இருக்குது. தலா அஜித்தோட விவேகம் படம் ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்கும்போது எல்லாருமே பார்த்து செம்ம ஜாலியாக செலிப்ரேஷன் மூடில் இருக்கிறாங்க. அதுவும் அஜித் ஃபேன்ஸ் சொல்லவே தேவையில்லை, பயங்கர ஹாப்பியாக இருக்கிறாங்க. படத்தில் வந்து ஒவ்வொரு சீனும் வந்து மாசாக இருக்குது, பயங்கரமாக ஹாலிவுட் ரேஞ்சில் இருக்குது அப்படின்லாம் வந்து ஊருக்குள்ளே பேசிகிட்டு இருக்கும்போது திருப்பூர் பக்கத்தில் ஒரு தியேட்டர்லேருந்து படம் பார்க்க வந்த ரசிகர்கள் எல்லாருமே படம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போயிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், அந்த தியேட்டரில் டிக்கெட் காஸ்ட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு தெரிய வருது. திருப்பூர் பல்லடம் செக் போஸ்ட் பக்கத்தில் இருக்கிறது அலங்கார் அப்படின்னு ஒரு தியேட்டரு. இந்த தியேட்டரில் யூஸ்வலாக 10 ரூபா 20 ரூபா 30 ரூபாய்க்கு விற்கிற டிக்கெட்ஸ் எல்லாம் தலா படம் ரிலீஸ் ஆன காரணத்தினால 200 ரூபா 400 ரூபான்னு சொல்லிட்டு அதிகமாக விற்கிறாங்களாம். வழக்கமாக அஜித் சார் படம் ரிலீஸ் ஆனாலே ஃபேமிலியோடு வந்துட்டு நாங்கள் எல்லோரும் ஃபேன்ஸாக ஜாலியாக வந்து செலிப்ரேட் பண்ணுற மாதிரி வந்து படத்தை பார்ப்போம். இப்போ வந்து இந்த மாதிரி 30 ரூபா விற்கிற டிக்கெட்டை 200 ரூபா 400 ரூபான்னு விற்றா நாங்கள் எப்படி சார் படம் பார்க்குறது, எங்களுக்கு வந்து அவ்வளோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தலைப்படத்தை பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு வருத்தமாக இருக்குது, இவ்வளோ காசு கொடுத்து நாங்கள் எப்படி பார்க்குறது அப்படின்னு அவங்க வந்து போராட்டம் பண்ணுறாங்க. அகைன் டிக்கெட் காஸ்ட் இவ்வளோ அதிகமாக விற்றா எப்படி படம் பார்க்குறதுன்னு படம் பார்க்க முடியாமல் வருத்தப்படுறாங்க. கவர்மெண்ட் நிர்ணயித்ததை விட டிக்கெட் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு என்னதான் சட்டம் இருந்தாலும் பெரிய நடிகர்களோட படம் ரிலீஸ் ஆகும்போது தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாமே அலர்ட் ஆகிடுறாங்க. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அப்படின்னா 500, 1000, 2000 எவ்வளோ ரேட்டு கொடுத்தோம் டிக்கெட்ஸ் வாங்கி படம் பார்ப்பாங்க, அதுதான் தலையோட ஃபேன்ஸ், அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி இந்த டைமில் நம்ம 1-3, 4-5 வந்து லாபம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இந்த மாதிரி விஷயங்களில் வந்து ஈடுபடுறாங்க. ஸோ இதை கவர்மெண்ட்டு கண்டிப்பாக தடுக்கணும். தியேட்டர் அப்படின்ட்டு உள்ளே வந்தாலே ஏற்கனவே பாப்கார்ன் ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி செலவெல்லாம் வந்து 3-4 மடங்கு அதிகமாக விற்கிறதுனால அதுலேயே ஒரு பக்கம் பாதி வேதனையாக இருக்குது. இப்போ தியேட்டர் டிக்கெட்டும் இந்த மாதிரி பிளாக்கில் நீங்கள் அதிகமாக விற்கிறீங்க அப்படின்னா மக்கள் எப்படி படத்துக்கு வருவாங்க, கஷ்டப்பட தானே செய்வாங்க. கவர்மெண்ட்டும் இதை பார்த்து சீக்கிரமாக ஒரு ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா தியேட்டருக்கு அதிக மக்கள் வர வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இது அமையும். இந்த தேட்டரில் படம் பார்க்கலாம் வந்து 200 ரூபா சொல்கிறாங்க டிக்கெட்டு, அடிப்படை வசதி எதுவுமே கிடையாதுங்க. கவர்மெண்ட் ரேட் 30 ரூபா 20 ரூபா 10 ரூபா தாங்க. 10 ரூபா 20 ரூபா இந்த தேட்டரில் சரித்திரத்திலே கொடுத்தது இல்லைங்க. 200, 300, 400 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. தேட்டரில் ஒரு வசதியும் கிடையாதுங்க, ஓட்ட ஃபேன் நாலு இருக்குதுங்க, காற்று வராத ஒன்றும் ஏசியும் கிடையாதுங்க. ஆனால் கவர்மெண்ட் ரேட் 30 ரூபான 200 ரூபாய்க்கு விற்கிறாங்க. பாருங்க வெறும் டோக்கன் தான் இருக்குது. பொதுமக்கள் 7 பேர் ரசிகர்கள் மாணவ மாணவி எல்லாரும் படம் பார்க்கணும், கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் போகணும், அதனால குறைக்கணும். இந்தியாவில பாதிக்கு பாதி பெண்கள் இருக்காங்கல்ல, பாதிக்கு பாதி பெண்கள் பயன்படுத்துறாங்கல்ல நாப்கின், ஏன் அதை இந்திய அரசே தயாரிக்கலாமே? அது ஏன் எல்லா வெளி கார்பரேட் கம்பெனிகளை தயாரிக்க வச்சுருக்கீங்க? ஒரு அப்போ ஒரு நாப்கின் கூட தயாரிக்கக்கூடாது இந்திய அரசு, ஏன் தயாரிக்க மாட்டேங்குது? உலகப்போர் 1, உலகப்போர் 2 வந்துருச்சு, இப்போ 3-1 வரணும்ல. அஃப்கோர்ஸ் அது உலகப்போர்னு ஒன்று ஏதோ ஒரு காரணத்துக்காக வரதான் போகுது, பட் அது வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறது, தமிழ்நாடு வந்து பெரிய அளவுக்கு பாதிக்கப்படையும்.